மாவட்ட வாடிப்பட்டி வட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த அனைத்து அலுவலர்கள் எனக்கு 6 சட்டமன்ற தொகுதி இருக்கின்றது. அதுல பெரியகுளம், போடி, ஆண்டிப்பட்டி, கம்பம், சோழவந்தான், உஸ்லம்பட்டி, சோழவந்தான் 6. இதுல தேனி மாவட்டத்துல 4. அந்த தேனி மாவட்டத்துல 4 கிட்டத்தட்ட 41 பாசிட்டிவ் கேசஸ் போடியில அதிகமா இருந்துச்சு. பெரியகுளத்துல 3, உத்திரம்பாளையம், கம்பம், இப்படி சின்னம்னூர், இதுல மொத்தத்துக்கு 41 பாசிட்டிவ் கேசஸ் கொரோனா இருந்தது. அப்புறம் நாங்க உஸ்லம்பட்டிக்கு வந்தோம். உஸ்லம்பட்டியில 9 அண்ணு 12 ஒரே ஒரு கேஸ் தான், எலுமலை மட்டும், அது பேரராட்சி. அது போக இங்க சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில தான் யாருக்குமே கொரோனா பாதிப்பே இல்லை அப்படின்னு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன் சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு இந்த கொரோனா வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. இதெல்லாம் நமக்கு ஒரு புதுமையான அனுபவம். இதுக்கு முன்னாடி காலரா வந்திருக்கு, பல்வேறு வகையான வைரஸ் நம்ம நாட்டுல இந்தியாவில இருந்திருக்கு. அந்த காலகட்டத்துல அறிவியல் இல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மக்கள், நம் முன்னோர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டாங்க. ஆனா நம்மளுடைய தலைமுறையில இந்த கொரோனாங்கிற கொடிய நோய் இன்னைக்கு ருத்ர தாண்டவம் இன்னைக்கு ஆடிக்கொண்டிருக்கின்றது. உலக அளவுல 255,760 பேர் உலக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல இறப்பு மட்டும் 177,459 பேர். இந்திய லெவல்ல எடுத்துக்கிட்டா 19,984 பேர் பாதிக்கப்பட்டவர்கள். அதுல சிகிச்சையில் இருக்கிறவங்க 15,474 பேர். கொரோனாவில இருந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டவர்கள் 3,800. இவ்வளவு பெரிய நாடு, மக்கள் தொகை கொண்ட நாட்டில் சரியான நடவடிக்கையை இந்திய அளவிலையும் சரி, ஒவ்வொரு மாநில அளவிலையும் இருக்கிற முதலமைச்சர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர், இந்திய அளவில் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சரியான முறையில் ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்து, ஒரு இந்த மாதிரி ஒரு ஊரடங்கு உத்தரவு செய்த அந்த காரணம், பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கிட்டையும் பேசி சில வழிமுறைகளை, விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இன்னைக்கு 1,500 சொல்ற கேஸ் தான்.